வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து இந்த பத்து ரூபாய் நாணயம் அது வந்து செல்லத்தக்க நிலையில் இருக்கிறதா அல்லது அதோடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இந்த பத்து ரூபாய் நாணயம் வந்து உரிய ரிசர்வ் வங்கியின் மூலமாக மத்திய அரசாங்கத்தின் வழியாக தான் வந்து அச்சடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது இந்த நிலையில் அந்த நாணயத்தை வந்து வாங்குவதற்கு பல்வேறு நபர்கள் வந்து தயக்கம் காட்டுவது சமூகத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக தான் இருக்கிறது நீங்கள் கடையில் வந்து ஒரு பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் அல்லது ஒரு பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுக்க வேண்டும் என்றாலும் அந்த பத்து ரூபாய் நாணயத்தை வந்து வாங்கும்போது ஒரு தயக்கம் இருக்கிறது அல்லது சில பேர் வந்து வாங்க மறுத்து விடுகிறார்கள் இன்னும் சில பேர் அது வந்து அது செல்லத்தக்க நாணயம் அல்ல என்று கூட தெரிவிக்கிறார்கள் இது போன்ற நிகழ்வு வந்து மக்களுடைய அன்றாட பயன்பாட்டில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நாணயம் அதை பயன்படுத்துவதில் மிகுந்த சிக்கல்களும் நடைமுறை குறைபாடுகளும் இருக்கிறது நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது பொதுவாக அதில் அது செல்லாது என்று ஆரம்பத்தில் வருகின்ற போது அது வதந்தியை பரப்பிவிட்ட யாரோ சில நபர்கள் அதை வந்து சமூகத்தில் அந்த வதந்தி பரவி மக்களின் மனங்களில் ஆழ பதிந்து கிடக்கிறது அந்த நாணயம் செல்லாது என்று சமூகத்தின் மக்களின் மனங்களில் பதிந்து கிடக்கிறது அதனால தான் ஒரு கடைக்காரரிடம் கொடுத்தாலும் வாங்குவதில்லை அல்லது பஸ் கண்டக்டரிடம் கொடுத்தாலும் வாங்குவதில்லை அல்லது இதர ஏனைய இடங்களில் கொடுத்தாலும் கூட அந்த நாணயத்தை வாங்குவதில் தயக்கம் காட்டுவதும் மற்றும் அதை வாங்க மறுப்பதும் அது அது செல்லாது என்று கூறுவதும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது இது வந்து பொதுவாக இந்த நாணய மறுப்பு கொள்கை இது வந்து இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி நாலு ஏவின் கீழ் தண்டனையாக கருதப்படுகிறது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அரசினுடைய கொள்கைகள் அரசினுடைய நம்பிக்கையை வந்து குறைபடுத்தும் விதமாக அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக அல்ல அரசின் செயல்பாடுகளை மறுக்கும் விதமாக அமையக்கூடிய இந்த குற்றம் கருதப்படுகிறது பொதுவாக மக்களாகிய நாம் வந்து இந்த நாணயத்தை பயன்படுத்துகின்ற பொழுது யாராவது மறுத்தார்கள் என்றால் அல்லது வாங்க மறுத்து செல்லாது என்று கூறினார்கள் என்றால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அறிவிக்க இந்த சட்டப்பிரிவு ஐபிசி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ வழிவகை செய்கிறது இந்த சட்டப்பிரிவின்படி உரிய காவல் நிலையத்தில் புகார் மனு தாக்கல் செய்தால் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்வதற்கு காவல்துறையினருக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த வழக்கு பதிவு செய்து அதனை உரிய நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக குற்றச்சாட்டு சார்ஜீட் என்று சொல்லக்கூடிய குற்ற அறிக்கை பதிவு செய்து வழக்கை நடத்துவதற்கும் காவல்துறையினருக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த ஐபிசி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கிளாஸ் ஏவின் கீழ் அதாவது இந்த குற்றத்தை செய்த நபர் அந்த குற்றம் செய்தார் என்று நிரூபிக்கப்படும் வேளையில் அந்த நபருக்கு ஆயுள் தண்டனை வரை அளிக்கக்கூடிய சிறை தண்டனையோ அல்லது மூன்று வருட வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனையோ மற்றும் அபராதமோ விடி விதிக்கக்கூடிய வகையில் இந்த ஐபிசி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆகவே இனிவரும் காலங்களில் மக்களாகிய நாம் பயன்படுத்துகின்ற அந்த பத்து ரூபாய் நாணயம் முழுக்க முழுக்க செல்லத்தக்க ஒன்றாக இருக்கிறது அது வந்து மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியின் மூலம் வெளியிடப்படுகின்ற இந்த நாணயம் பயன்பாட்டில் வந்து நூறு சதவீதம் செல்லத்தக்கது அதை வாங்க மறுக்கும் நபர்கள் மற்றும் தயக்கம் காட்டும் நபர்கள் அதற்கு எதிரான அதாவது மத்திய அரசனுடைய நாணய வெளியிட்டுள்ளது அதற்கு எதிராக கருத்துக்களை பரப்பும் அல்லது தெரிவிக்கும் நபர்கள் மீது உரிய புகார் மனுவை காவல் நிலையத்தில் தாக்கல் செய்து உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் இது வந்து சமூகத்தில் நான் மாதிரி ஒரு நாலு இடத்துல வந்து புகார் கொடுத்து அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தான் சமூக விழிப்புணர்வு ஏற்பட்டு அந்த நாணயம் செல்லத்தக்கது என்ற விழிப்புணர்வு மக்களிடையே பரவலாக்கப்பட வேண்டிய நிலை இருக்கிறது பரவலாக்கப்படும் ஆகவே சட்டம் விழிப்போடு இருப்பவர்களுக்கே துணை நிற்கும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி சட்ட விழிப்புணர்வுக்காக மக்களுக்கு பதிவிடப்படுகிறது இந்த நாணயம் செல்லத்தக்கது என்பதை மக்களாகிய நாம் புரிந்து கொண்டு நமது வாழ்க்கை நடைமுறையில் அதை பயன்படுத்தி கையாள வேண்டும் அதற்கு எதிரான கருத்துக்கள் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக உரிய காவல் நிலையத்தில் புகார் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்கலாம் ஆகவே இது இதுபோன்ற சட்டம் சார்ந்த தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியுங்க நாங்கள் உடனுக்குடனான பதில்களை தெரிவிக்கிறோம் மேலும் அதை தெளிவுபடுத்தும் காணொளிகளையும் பதிவு செய்கிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து சட்ட தகவல்கள் அதாவது பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்